வெல்கம் டு ஃபுடி அண்ட் கீத். இன்றைக்கி நம்ம சூப் ஸ்டார்டர் இது ரெண்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சீ ஃபுட் லவர்ஸ் இது உங்களுக்கான ரெசிபீஸ். ஃபர்ஸ்ட் ரெசிபி கிராப் சூப். கிராப் சூப் நம்ம எல்லாருக்குமே தெரியும், கோல்ட் அண்ட் காஃபிக்கு ரொம்பவே நல்லது. செட்டிநாடு ஹோட்டல்ஸ்க்கெலாம் போனீங்கன்னா ரொம்ப கிளியரான கிராப் சூப் கொடுப்பாங்க, அதை தான் இன்றைக்கி நம்ம ரெசிபியில் பார்க்க போகிறோம். இந்த கிராப் சூப்புக்கு நண்டோட கால் மட்டும் தான் எடுத்திருக்கோம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க, சும்மா சட்டுன்னு பண்ணிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் நண்டு காலோட இஞ்சி பூண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே அரை வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சீரகம், எக்ஸ்ட்ரா ஸ்பைசினஸ்க்காக ஒரே ஒரு பச்சை மிளகா, ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கருவேப்பில்லை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நண்டு காலை மிக்சி ஜாரில் அரைச்சா மிக்சிக்கு எதாவது ஆகும்னு பயப்படாதீங்க, தைரியமாக அரைங்க. இந்த பேஸ்ட்டில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மண்சட்டியில் ஊற்றிடலாம். இந்த சூப் தின்னாதாங்க இருக்கும், அதனால உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஹாஃப் ஸ்பூன் மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே உப்பையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்படியே இதை 10-12 minutes நல்லா கொதிக்க விட்டுருங்க. சூப் நல்லா கொதிக்க கொதிக்க தான் நண்டோட சாரெலாம் சூப்புக்குள்ளே இறங்கும். ஸோ நல்லா கொதிக்க விடுங்க. ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா கொதிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு சூப் மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம். சில பேர் கிராப் சூப் செய்யும்போது நண்டு அப்படியே முழுசாக ஆட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி செய்யும்போது கிராப் சாப்பிட தெரியாதவங்களுக்கு அந்த சூப் குடிக்க ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செட்டிநாடு ஹோட்டல்ஸில் கொடுக்குற மாதிரி உங்கள் சூப் அப்படியே இருக்கும். இப்போ இந்த சூப்புக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை சூப்பில் அப்படியே சல்லுன்னு ஆட் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோந்தாங்க, நம்ம சூப் சுட சுட ரெடி ஆயிடுச்சு. சூப் குடிக்க தெரியாத சின்ன பசங்களுக்கு கூட சாதத்தில் பிசைஞ்சு இதை ஊட்டிடலாம். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வரும்போது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டீயர் சூப்பை செஞ்சு கொடுத்து சும்மா அசத்துங்க அவங்கள. சூப் மட்டும் பார்த்தாதே ஒரு ஸ்டார்டரும் வேணுமே, அதுக்கு நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது கிறிஸ்பியான ஸ்டர் ஃப்ரை ப்ரான்ஸ். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அதில் ப்ரான்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரான்ஸ் ரொம்பவே சீக்கிரமாக குக் ஆகுங்க, அதனால ஒரு 4-5 minutes குக் பண்ணால் போதும். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்க. குக் பண்ணும்போது தண்ணி எதுவும் ஆட் பண்ணிடாதீங்க. தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா ப்ரான்ஸ் ரொம்ப கிறிஸ்பாக வராது. ப்ரான்ஸ்லேருந்தே பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்துருக்குன்னு. இதை தண்ணியெலாம் வத்துற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். வித்தின் 4-5 minutesல நல்லா ட்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சியை இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக கட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு சாப்பிடும்போது ரொம்ப க்ரன்ச்சியாக கிடைக்கும். நிறைய இஞ்சி ஆட் பண்ணுங்கள், அதுதான் இந்த டிஷ்ஷுக்கு ஃப்ளேவரையும் டேஸ்ட்டையும் கொடுக்கும். இப்போ இஞ்சி கூடவே தின் ஸ்லைசஸாக கட் பண்ண பூண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 20-25 பூண்டு பொருள் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு ஸ்மெல் பிடிக்கிறவங்க இது இன்னும் கொஞ்சம் நிறையாவும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சியும் பூண்டும் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா அரை வெங்காயத்தை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க.
சின்னவங்க இருந்தாலும் ஆட் பண்ணலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே ஸ்ப்ரிங் ஆனியன்ஸையும் புளிய நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த ப்ரானையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும், அப்போ தான் நம்மளுக்கு கிறிஸ்பியான டிஷ் கிடைக்கும். நம்ம இதில் சாசஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் தேனையும் ஆட் பண்ணிக்கலாம். ஹனி ஆட் பண்ணும்போது சாசஸோடு நல்லா பேலன்ஸ் ஆகும். இது எல்லா ப்ரான்ஸ்லேயும் கோட்டார மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், பிடிச்சவங்க க்ரீன் சில்லி சாஸ் கூட ஆட் பண்ணலாம். 1 டீஸ்பூன் சோயா சாஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சாஸ்லாம் ப்ரான்ஸோட மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 1 மினிட் ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ண போதும். இப்போ இதில் பெப்பர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஸ்டார்டரை நம்ம வீட்டிலே பண்ணலாம். ஃபைனலாக 2 டேபிள் ஸ்பூன் திருகின தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் நம்ம டிஷ்ஷில் தெரியாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஃபைனலாக தேங்காவை ஆட் பண்ணும்போது ஒரு சூப்பரான அருமை உங்களுக்கு கிடைக்கும். கார்னிஷ்க்காக கொஞ்சமாக கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்ஷில் சாசஸ்லாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக உப்பு ஆட் பண்ணால் போதும். அவ்வளோதாங்க, கிரன்ச்சியான ஸ்டர் ஃப்ரை ப்ரான்ஸ் ரெடி. சர்வ் பண்ணிடலாமா? இந்த 2 சூப்பரான டிஷ்ஷையும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரீயன் கிட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய்.